எல்லாருக்கும் குட் மார்னிங். என் பேர் விஜய் ராகவன். கல்ச்சர்னா அப்படி சொல்றதுன்னா நம்மளுடைய பண்பாடுகள், நம்மளோட பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் சேர்த்து கல்ச்சர்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து கோயிலுக்கெல்லாம் போவோம். கோயிலுக்கு போகும்போது பட்டாடைகள்லாம் உடுத்திட்டு போகணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன்ஸ்லாம் நம்ம வந்து அப்சர்வ் பண்றதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக கோயிலுக்கெல்லாம் போகும்போது பட்டாடை உடுத்திட்டு போவோம். உங்கள் வாய்ஸ் கேட்கலையே, மியூட்டில் போயிட்டீங்களா? சார் கேட்குதா சார்? கேட்குது, சொல்லுங்கள். சார் குழந்தை பிறந்து ஒரு வருஷத்தில் வந்து காது குத்தி மொட்டடிப்பாங்க. அது இது மாதிரி எதுக்காக பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து மூளையோட வளை வந்து வந்து தூண்டப்பட்டு கொஞ்சம் மூளை வளர்ச்சி வந்து நல்லபடியாக இருக்கும் அப்படின்றதுக்காக மூளை மண் தலையை வந்து மொட்டடிப்பாங்க. அது காது குத்து குத்துறது எதுக்காகனா, காதில் தான் அந்த மூளை சம்பந்தமான நரம்புகள்லாம் சேரும்ன்றதுனால அது தூண்டுறதுக்காக அந்த இடத்துல காது குத்துவாங்க. இது ஒரு நம்மளுடைய கலாச்சாரத்தில் ஒரு முக்கியமான விஷயம். இப்போ வரைக்கும் நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அப்புறம் நம்ம வாசல்லாம் மஞ்சள் மஞ்சள் பூசி குங்குமம் வைப்போம். அது எதுக்காகனா, கிருமிகள்லாம் வந்து வெளியேருந்து உள்ள வரக்கூடாது அப்படின்றதுக்காக. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்கோம், மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கோம். இது வந்து இதுவே ஒரு எக்ஸாம்பிள் தான். நம்ம வந்து கலாச்சாரத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்றதுக்கு. அதே நேரத்தில் சில தேவையில்லாத கலாச்சாரத்தை நம்ம ஒதுக்கிட்டு வந்தால் பரவாயில்ல, தேவையான முக்கியமான கலாச்சாரத்தெல்லாம் நம்ம வந்து ஒதுக்கிறது ரொம்ப தப்பான விஷயமா இருக்குது. சாணி தெளித்து கோலம் போடுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா கோலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி மாவு பயன்படுத்துவாங்க. இது எதுக்காகனா, அப்பயே அந்த காலத்துலேயே நம்ம முன்னோர்கள்லாம் வந்து சின்ன சின்ன உயிரினங்கள் கூட நல்லது நினைக்கணும், அப்படி நல்லது நடக்கணும்னு நினச்சி அதுக்காக செய்கிறாங்க. அந்த அரிசி மாவு வந்து சாப்பிட்டு நிறைய எறும்பு ஈ எறும்புலாம் வந்து உயிர்வாணுன்றதுக்காக அப்படி பண்ணுவாங்க. சாணி தெளிக்கிறதுக்கான ஆன்டிபயோட்டிக்காக பயன்படும் அப்படின்றதுக்காக அதையும் நம்ம வந்து ஒரு கலாச்சாரத்தில் ஒரு முக்கியமான விஷயமா வச்சுட்டு இருக்கோம். அதே நேரத்தில் நம்ம அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் வசதியெல்லாம் அவ்வளோ கிடையாது, அது தேவைப்பட்டதும் கிடையாது. ஏன்னா நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மூலிகை செடிகள், ஏன்னா இப்போ காய்ச்சல் வருது அப்படின்னா, இப்போ சளி பிடிச்சிருக்குன்னா இந்த கற்பூரவல்லி தழை, அப்புறம் வந்து துளசி, இது மாதிரியான மூலிகை செடிகள் பயன்படுத்தி நம்ம அப்போ வந்து நம்மளுடைய மருத்துவத்தை பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ நமக்கு வந்து மருத்துவ வசதி அவ்வளோ அளவுக்கு தேவைப்படாமல் இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம கல்ச்சரில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ வரைக்கும் நம்ம பின்பற்ற வேண்டிய முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆனால் நம்ம இப்போ வந்து மறந்துட்டு வரோம். அதான் முக்கியம், அதான் உண்மை. ஸோ நம்ம வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம எடுத்துகிட்டு போகணும் நம்மளுடைய கலாச்சாரத்தை, நல்ல கலாச்சாரத்தை நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது தான் என்னோட கருத்து. அவ்வளோதான் சார், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. மற்றவங்கெல்லாம் சொல்லுங்கள். தலைவரக்கூடாது, நகை வெட்டக்கூடாது அப்படின்றாங்க. அதனால இதுக்கு ஏதாவது சாப்பாடுல போய் விழுந்துடும், அதனால அதை பண்ண வேணான்றாங்க. அதெல்லாம் ஒரு நல்ல பழக்கம் அதெல்லாம். அப்புறம் பெரியவங்க வீட்டுக்கு வந்த பண்டிகை நாள் அது மாதிரிலாம் அவங்ககிட்ட வந்து பிளெஸிங்ஸ் வாங்குறது, அவங்க ஆசீர்வாதம் பண்ணுறது, அதெல்லாம் நம்ம நல்ல கல்ச்சர். இதை நான் ஒரு ஃபாலோ பண்ணுறேன். அதுக்கப்புறம் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா, இப்போ கேர்ள்ஸ் வந்து சில டேஸில் வந்து இந்த கோயிலுக்குள்ளே போகக்கூடாது, கிச்சனுக்கு போகக்கூடாது, அந்தமாரி சொல்கிறாங்க. அது ஏன் அங்கே சொல்கிறாங்க, தீட்டுமே சொல்கிறாங்க, அது வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா முன்னாடி ஃபியூச்சர் முன்னாடிலாம் வந்து சொல்லி சொல்லியிருப்பாங்கன்னா, அந்தமாதிரி டைமில் அவங்க ரெஸ்ட்டு தேவை, அதனால் அவங்களை வந்து அங்கே வேலை செய்யக்கூடாது, அவங்களை உட்கறக்கணும், அதுக்காக தான் அங்கே போகக்கூடாது, எங்கே போகக்கூடாதுன்றாங்க. ஆனால் இப்போவே அது வந்து அது ஒரு டீட்டு மாரி பார்த்து நான் கல்ச்சரில் வந்து சொல்ல நினைக்கிறேன். அவ்வளோதான். ஓகே, மற்றவங்கெல்லாம் சொல்லுங்கள். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். கல்ச்சர் வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அவங்க சொன்ன மாதிரி நைட்டு நகம் வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா முன்ன காலத்தில் லைட்லாம் இருக்காது, அப்போது நகம் வெட்டும் போது தெரியாமல் செதை வெட்டிடுவாங்கன்னு சொல்லி வெட்ட மாட்டாங்க. அது அதனால் அது வந்து இப்போ அது தொடர்ந்துட்டு வந்துட்டுருக்கு. அது இல்லாமல்
பொண்ணுங்க வந்து இந்த டேஸ்ல வந்து போக கூடாதுன்னு சொல்றது வந்து இது நான் நிறைய க்வெஸ்சன் பார்ட்டியை கேட்டிருக்கேன். அது வந்து தனியா அந்த டைம்ல போனா நம்ம ரொம்ப வீக்கா இருப்போம், அதனால திடீர்னு ஏதாவது பிரச்சனைனா கூட தெரியாது, அதனாலதான் அந்த டைம்ல வீட்லயே வச்சிருப்பாங்க அப்படி சொல்லுவாங்க. தீபாவளி பொங்கல் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா நம்ம வீட்டுல செய்யற பலகாரம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுத்து ஷேர் பண்ணுவோம். அது நம்ம கல்ச்சர்ல ரொம்ப ஃபாலோ பண்ணுவோம். அதுக்கப்புறமா நம்ம கல்ச்சர்ல பாத்தீங்கன்னா மாசம் மாசம் ஃபெஸ்டிவல்ஸ் வரும். மற்ற நாட்டிலலாம் அந்த மாதிரி வந்து நான் பார்த்ததில்லை, பட் ஆனால் நம்ம கல்ச்சரில் மாதம் மாதம் ஃபெஸ்டிவல்ஸ் வருது. ஸோ நம்ம கல்ச்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார், அதை இன்னமும் ஃபாலோ பண்ணணுன்றது நான் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாரும் பண்ணணும்னு எனக்கு ஆசை. அவ்வளோதான். அடுத்து யார் சொல்றீங்க? அடுத்துங்க சொல்லுங்க. ஹாய் சார், குட் மார்னிங். நான் லோகமித்ரா பேசுறேன். ஓகே, கல்ச்சர்னா எல்லாமே கல்ச்சர் தான் சார். லைக் ரிலீஜியனா இருக்கட்டும், நம்ம கொண்டாடுற ஃபெஸ்டிவல்ஸா இருக்கட்டும், நம்ம ஃபாலோ பண்ற ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டிவிட்டி வந்து நம்ம ஆன்செஸ்டர்ஸ் ஏதோ ப்ரீடிஃபைனா அவங்க பண்ண ஆக்டிவிட்டிஸ் தான் நம்ம ஃபாலோ பண்றோம். ஸோ அப்படி பார்த்தா எல்லாமே கல்ச்சர் தானே சார். இப்போ வந்து கல்ச்சர்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணாலும் நமக்கேற்ற மாதிரி மாடிஃபை பண்ணிக்கிறோம். கஷ்டமாக இருக்கிறத அப்படியே விட்டுடுறோம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணிக்கிறோம் அந்த கல்ச்சர் எல்லாமே. இதில் ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா லைக் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் பேஸ்டாக அவங்க ஏதோ ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, அதை நம்ம அது இதுதான் ரீசனானு தெரியாமே அதை ஃபாலோ பண்ணுவோம் கண்மூடித்தனமாக. கான்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ரிலீஜன் பிரிச்சதுலேயே நிறைய பார்த்தீங்கன்னா சுப்பீரியர் கம்யூனிட்டி லோயர் கம்யூனிட்டி இந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து நிறைய கான்ஸ். அதே மாதிரி சில வந்து சில பேர் கோவிலுக்குள்ளே போகக்கூடாது, தென் உமன்ஸ் எல்லாம் இப்படி தான் இருக்கணும், இது எல்லாமே கூட கல்ச்சர் பேஸ் பண்ணது தான். ஏன்னா அவங்க அந்த மாதிரி ட்ரீட் பண்ணதுனால தான் இப்போ இருக்கவங்களும் அதே மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி விஷயங்களும் கல்ச்சர் பேஸ்டு தான். தென் அவ்வளோதான் சார். மற்றவங்களும் சொல்லுங்கள் உங்களோட ஒப்பீனியனில் ஆன் கல்ச்சர் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொல்லுங்கள். யாரெல்லாம் இருக்கீங்க? ஹேமா, நீங்கள் உங்களோட ஒப்பீனியன்லாம் சொல்லுங்கள். சார், நான் பெருசாக அதை ப்ரிப்பேர் பண்ணல, ஜஸ்ட் நான் ரேண்டமாக சொல்கிறது வரைக்கும் லைக் தெரிஞ்சது. லைக் கல்ச்சர் நம்ம ஃபாலோ பண்ணுறது நல்லது தான், அது வந்து கல்ச்சர் கல்ச்சர் சொல்லிட்டு ஓவர் போர் பண்ணுறப்ப தான் நமக்கு வந்து அது வந்து ரொம்ப சப்ரஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கல்ச்சர் வந்து நம்மளை இன்னும் லைக் என்ன சொல்கிறது இருக்கிறதுலேருந்து வளர வைக்கணுமே தவிர சப்ரஸ் பண்ணி நம்மளை இன்னும் டிப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு என்னோட தாட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் வந்து அப்போ வந்து லைக் இன்டர் காஸ்ட் ரிலீஜன் மேரேஜஸ் அந்த மாதிரி வந்து பண்ண மாட்டாங்க, பட் இன்னுமே வந்து மேரேஜஸ்னால இன்டர் காஸ்ட் மேரேஜில் கொலை பண்ணுறது அந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப லைக் வந்து இன்னமும் நடக்குது காஸ்ட் கல்ச்சர் அப்படின்ற பேரில். அண்ட் பொதுவாக வந்து என்ன சொல்கிறது கல்ச்சர் கல்ச்சர் சொல்லிட்டு விமன் எல்லாம் ஜட்ஜ் பண்ணுவாங்க, அது இன்னுமே இருந்துட்டா இருக்கு, அது மாற மாதிரி தெரியல. அப்புறம் அவ்வளவுதான் சார். பண்ணிட்டேன் சார். ஜெய்ஸ்ரீ, அப்போ வந்து சைல்ட் மேரேஜ் எல்லாம் பண்ணுவாங்க சார், இப்போ அது அவாய்ட் ஆயிருக்கு. அது இல்லாம இப்போ சப்போஸ் சைல்ட் மேரேஜ் பண்ணிட்டு அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த சைல்ட வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க, வெளியில விட மாட்டாங்க கல்ச்சர் படி. எதையும் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண விட மாட்டாங்க, மிங்கிள் ஆக விட மாட்டாங்க. பட் இப்போ அது கல்ச்சர்ல இருந்து குறைஞ்சிருக்கு. இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ் சார் அப்போ இருந்தது.
மியூட்ல இருந்திருக்கேனா. இப்போ மற்றவங்களும் உங்களோட ஒப்பீனியன்லாம் சொல்லுங்கள், பேசினவங்களும் சொல்லலாம் பேசாதவங்களும் சொல்லலாம். ஹரிஷ், நிருபன், கமலி. ஹலோ சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இந்த கல்ச்சர் நம்ம ஃபெஸ்டிவல்ஸ் பற்றி இல்லை சைல்ட் மேரேஜ் இந்த மாதிரி எல்லாமே சொல்கிறோம். அதே மாதிரி வந்து நம்ம வீட்டில் வந்து இப்போ லேடிஸ் தான் வந்து எல்லாமே செய்யணும், லேடிஸ்க்கு வந்து அவங்க ஹோம் மேக்கராக இருந்தாலும் அவங்க தான் எல்லா வேலையும் செய்கிறாங்க, பட் ஆனால் அவங்க எந்த வேலையுமே செய்யாத மாதிரி எல்லோரும் ட்ரீட் பண்ணுறது, அதெல்லாம் கொஞ்சம் வந்து இப்போ மாறணும்னு நினைக்கிறேன் சார். கேர்ள்ஸ் தான் இந்த வேலையெல்லாம் செய்யணும் பர்டிகுலராக, இதெல்லாம் ஃபேமிலி பசங்க வந்து செய்யக்கூடாது அப்படின்ற சொல்கிறாங்க, அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் நிறையவே சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் சார். மற்றவங்கலாம் சொல்லுங்க. அப்படிங்க சொல்லுங்க. காஸ்ட் டிஃபரன்ஸ் சொல்லுவது வந்து ஏற்றுக்கிற மாதிரி இல்லை சார், அவங்களும் சப்போஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த கல்ச்சரில் இருந்தாலும் வந்துச்சு, அதனால் அது சுத்தமாக பிடிக்காது. மற்றபடி எல்லாருமே சொல்லிட்டீங்களா? அது ஒரு தொழிலை வச்சு நம்ம பிரிச்சுட்டு இருந்தோம், இப்ப அது வேற மாதிரி மாறி இப்போ கேஸ்டிசம்ன்றது ஒரு தாழ்வு மனப்பான்மை அது மாதிரி எல்லாம் சார்ந்து வந்துச்சு சார். கல்ச்சர் வந்து மாறிடுச்சு, கேஸ்டிசம்ன்றது இப்போ இப்போ இருக்கிற மாதிரி இது அப்போ இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட தொழிலை வச்சு இவங்க இந்த வேலை செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி தொழில் குறிப்பிடுற மாதிரியான இது வந்தது. இப்போ வந்து கேஸ்டிசம்ன்றது தாழ்வு, உயர் ஜாதி மேல் ஜாதி அப்படின்ற மாதிரி இப்போ மாறிடுச்சுன்னு சொல்கிறாங்க. தெரிஞ்சு இன்னும் எதுவும் மாறல, அப்படியே தான் சார் இருக்கு. ஆமாம் மட்டும்தான் ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக மாறுற மட்டும் தான் இருக்குது, மற்றபடி கல்ச்சர் எதுவும் மாறுற மாதிரி தெரியல சார். புதுசு புதுசாக டெக்னாலஜி மட்டும்தான் வருது, மற்றபடி எல்லாம் ஒரே மாதிரி தான் சார் இருக்கு. அது நல்லது நினைக்கிறீங்களா கெட்டதுன்னு நினைக்கிறீங்களா? சில விஷயங்கள் நல்லா எடுத்துக்கலாம் சார். சிலர் இந்த கேஸ்ட் மூலிமா பார்க்குறது, இவங்களுக்கு இவ்வளோ தான் சீட்டு தரணும், இவங்களுக்கு இந்த வேலை தான் பார்க்கணும்னு சொல்கிறதெல்லாம் சரிப்பட்டு வராது சார். மற்ற நம்ம படி கல்ச்சர் படி இந்த திருவிழா நடத்துகிறது எல்லாமே இந்த மாதிரி கரெக்டான விஷயம் தான் சார். எல்லாமே அப்போ தான் ஒன்று சேர்றது, சந்தோஷமாக இருக்குது, எல்லாமே அப்போ தான் சார் வரும். ஆனால் அந்த கல்ச்சரும் ஒரு கேஸ்டும் வரும்போது எல்லாமே கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க சார். ஓகே, நைஸ், நல்ல பாயிண்ட். நிருபன், உங்களோட ஒப்பீனியன் சொல்கிறீங்களா? அவர் மியூட்டில் இருக்காருன்னு நினைக்கிறேன். மற்றவங்க யாரும் சொல்லுங்கள். சார், இப்போ கடைசியாக யாரும் பேசினாங்களே, அவங்க சொன்னது வந்து நம்ம ஜென்ரேஷன் வந்து அதை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது நம்ம முன்னாடி இருந்தவங்க பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நம்ம படிச்சிருக்கோம், நம்ம அதுக்கேற்ற மாரி பிஹேவ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போது நிறைய பேர் நீங்கள் கேஸ்டிசம், விமன் எம்பவர்மெண்ட், மென் டாமினன்ஸ் இதெல்லாம் பற்றி பேசுனதுனால உங்ககிட்ட கேட்குறேன். இப்போ ரீசன்ட் டேஸில் இப்போ புதுசாக வந்திருக்கிற தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இப்போ அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம், அதுக்கான குவாலிஃபிகேஷன் அவங்களுக்கு நிறைய சாமி பாட்டெல்லாம் படித்து உண்மையிலேயே குவாலிஃபைடாக இருந்தால் அவங்க அர்ச்சகர் ஆகலாம், அதில் வந்து ஆண் பெண்ணுன்னெலாம் வித்தியாசம் பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு லேடிக்கு கூட ஓதுவார்னு ஒரு போஸ்டெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு 40 பேருக்கோ 50 பேருக்கோ நீங்கள் நியூஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இன் ஜென்ரல் இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? உங்களுக்கு தெரியலனாலும் இப்போ நான் சொல்கிறேன். ஓகே, ஏன்னா அப்போலாம் வந்து இவங்க இந்த ஜாதிக்காரங்க தான் கர்ப்பகிரகத்துக்குள்ளே போகணும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு, அது இப்போ அதை உடைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் சார். மற்றவங்கெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? இப்போ
இப்போ எப்படின்னா இதான் நான் பார்க்குறது ஹிஸ்ட்ரியில் வந்து காரைக்கால் அம்மையார் ஔவையார் இந்த மாதிரிலாம் நம்ம ஹிஸ்ட்ரியில் படிக்கிறோம் நிறைய ட்ரெடிஷ்னலாக திலகவதினு ஒருத்தங்க பேர் காரைக்கால் அம்மையார்னு ஒரு கதை இதெல்லாம் சினிமா கூட வந்திருக்கு ஆனால் நமக்கு தெரிய எல்லா ரிலீஜியன்லேயுமே நான் வந்து ஹிந்துஸில் மட்டும் சொல்ல கிறிஸ்டியன்ஸ்லேயும் இன்னும் ஒரு போப்பாண்டவர் கூட கிறிஸ்டியனாக அதாவது லேடியாக நம்ம பார்த்ததில்லை இல்லையா எல்லா போப்புமே வந்து மென்னாக தான் இருக்காங்க கோயிலுக்குள்ளே லேடிஸை விடமாட்டோங்கிறது ஒருவேளை இவ்வளோ நாள் ஆம்பளைங்களே எல்லாம் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தோம் எல்லா வெளி வேலை வேலைகள் எல்லாம் ஆண்களே பண்ணிக்கிட்டு இருந்ததுனால அதை நம்ம சொல்கிறோமா ஒருவேளை இவ்வளோ நாள் லேடிஸே எல்லாத்தையும் டாமினண்ட்டாக எல்லா இடத்துலையும் இருந்திருந்தால் ஒருவேளை நம்மளெல்லாம் அதாவது ஜென்ஸ் எல்லாத்தையும் கோயிலுக்குள்ளே விடமாட்டேன்னு அவங்க சொல்லுவாங்களோ இல்லை அப்படி சொன்னால் கரெக்டாக இல்லை இப்போ இந்த மாதிரி பண்ணுறதை எப்படி பார்க்கணும் இதில் நிறைய லேடிஸ்லாம் கூட இருக்கீங்க உங்களோட ஒப்பீனியன் இல்லாமல் சொல்லுங்கள் இது அதாவது உங்களோட வியூவையும் சொல்லுங்கள் இப்போ நாங்கள்லாம் பார்க்குறது என்ன இருந்தாலும் ஒரு ஜெண்டர் பயஸ்டாக இருக்கலாம் ரிலீஜியஸாக இருக்கலாம் எல்லாரோட வியூவும் சொல்கிறீங்களா சும்மா நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன் இதெல்லாம் நீங்கள் மெஜாரிட்டியாக பேசுனதுனால கேஸ்டிசம் விமன் எம்பவர்மெண்ட் மென் டாமினன்ஸ் சைல்ட் மேரேஜ் இதெல்லாம் சொல்கிறதுனால என்ன சொல்றீங்க ஜெயஸ்ரீ உங்களோட ஒப்பீனியன் சொல்றீங்களா அடுத்து சொல்ல வரேன் சொல்லுங்க சார் சொல்லுங்க ஒருவேளை அவங்க வந்து गर्ल्स எல்லாம் வந்து அதுக்கு ஏனா गर्ल्स எல்லாம் நம்ம ரொம்ப மென்மையானவங்கன்னு சொல்லுவாங்க சார் அப்பத்துல இருந்து சோ அவங்களால இதெல்லாம் சமாளிக்க முடியாதோ அப்படின்றதனால அவங்களே அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்துருக்காங்க ஆனா ஒரு ஒரு வாட்டி எல்லாருக்கும் ஒரு ஒரு சான்ஸ் கொடுத்தா அவங்களால பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு எல்லாத்தையும் அவங்க ஈக்குவலா கொடுக்கலாம் கரெக்ட் தான் நீங்க சொல்றது இப்போ நமக்கு ஒலிம்பிக் அவார்ட்ஸே இந்த தடவை நமக்கு கிடைச்சிருக்கிற மெடல்ஸில் மெஜாரிட்டி விமன் தான் ஃபஸ்ட்டு கிடைச்சது அவங்கள்ட்ட இருந்து தான் கிடைச்சது கடைசி வரைக்கும் ஹாக்கி போராடி தான் தோத்தாங்க அதெல்லாம் இருக்கு மற்றவங்கலாம் என்ன சொல்றீங்க ஹலோ சார் சொல்லுங்க இப்போ வந்து மென்க்கும் வந்து உமனுக்கும் வந்து எல்லாமே காமனாக இருக்கணும் ரைட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம அது வந்து ரொம்ப பெரிய லெவலாக இருக்கு ஆனால் வீட்டிலேருந்து ஒரு சின்ன இதுலேயே வந்து யாரும் வந்து அதை கேட்கறது இல்லை லேடிஸ்னா லேடிஸ் தான் அப்படின்ற மாதிரி இது பண்ணுறாங்க நம்ம சின்ன வீட்டிலேருந்து சேஞ்ச் பண்ணால் தானே பெரிய லெவலில் நம்ம சொசைட்டிலையும் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும் அப்போ நம்ம வர ஜென்ரேஷனில் நம்ம எப்படி பசங்களுக்கு சொல்லித்தரமோ அது மாதிரி தானே அவங்க ஃப்யூச்சரில் வந்து வருவாங்க நம்ம சொல்றப்பே நீ செய்ய அண்ணன்லாம் செய்யக்கூடாது நீ தான் செய்யணும் அப்படின்ற அந்த அந்த சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணாதான் அதெல்லாமே கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன் சார் நைஸ் நல்ல பாயிண்ட் சேஞ்சஸ் வந்து நம்ம கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகட்டும் நம்ம கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும் நம்ம எடுத்தோம்னா போய் சொசைட்டில எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணா கண்டிப்பா நடக்காது நம்ம வீட்டுல இருந்து இப்ப அம்மா வந்து எப்படி பசங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்றாங்களோ அப்படிதான் நம்ம அவங்களும் அதே மாதிரி எல்லாருக்கிட்டையும் ஜென்ரேஷன் வந்து ட்ரீட் பண்ணுவாங்க நம்ம வீட்லயே வந்து இல்ல இவங்க இப்படிதான் பண்ணணும் நீதான் அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்றப்போ அது வெளியில அந்த பசங்களுக்கும் அதே மென்டாலிட்டி தானே வரும் மத்தவங்க கிட்ட பேசுறப்போ நம்ம அம்மா இப்படிதானே சொன்னாங்க அப்ப அது ஒண்ணு ஒரு பெரிய விஷயம் இல்ல நம்ம இப்படிதான் எல்லாரையும் ட்ரீட் பண்ணணும் தான் அவங்களுக்கு தோணும் சோ வீட்ல இருந்தே ஃபர்ஸ்ட் நம்ம எல்லா சேஞ்சஸ்மே கொண்டு வரணும் சார் கரெக்ட் நல்ல பாயிண்ட் ஓகே மத்தவங்க எல்லாம் சொல்லுங்க இவங்க சொல்றதுக்கோ இல்ல இன் ஜெனரல் அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல இருந்தே இருக்கு சார் ஒரு ஃபாஸ்டிங் கூட பாத்தீங்கன்னா உமன் தான் இருப்பாங்க மென் இருக்க மாட்டாங்க ஏதாவது ஃபெஸ்டிவல்னா அந்த மாதிரி ஒரு பேசிக்ல இருந்து அந்த மாதிரி தான் இருக்கு கரெக்ட் தான் சொல்லுங்க ராஜேஷ் விஜயராகவன் இதெல்லாம் ஒரு மேலா இவங்களோட பாயிண்ட் எல்லாம் எப்படி பாக்குறீங்க நம்மள திட்டுறாங்களா இல்ல ஓரளவு கரெக்ட்டா தான் பேசுறாங்களா இல்ல சார் அவங்க சொல்றதுல கரெக்ட்டா தான் ஏத்துக்கணும் வெல்கம் பண்றோம் அதாவது அப்போஸ் பண்ணலாம் கரெக்ட் தான் சார் அவங்க சொல்லிட்டு வீட்டிலேருந்து சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டா சமுதாயமும் மாறிடும் சார் ஒரு ஒரு மேலே வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அவ்வளோதான் அவங்க
இப்போ இதில் நீங்கள் விட்ட ஒரு பாயிண்ட் கேட்குறேன், டவுரி டிமாண்ட் பண்ணுறது கரெக்டா? அது ரொம்ப கொஞ்சம் தப்பு தான் சார். ஏன்னா அது வந்து மாப்பிள்ளைகளுக்கு இப்போ கேட்குறாங்களோ இல்லையோ இவங்களே வந்து போட்டுடுறாங்க, அதனால தான் அது தப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். இவங்களே அவங்க கேட்கலனாலும் நாங்கள் இவ்வளோ பண்ணுறோம் அவ்வளோ பண்ணுறேன்னு இவங்களே சொல்லி சொல்லி எல்லாத்தையும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறாங்க. சார் ஒரு பொண்ணு பிறந்ததுல இருந்தே அவளோட மேரேஜ்க்கான டவுரிக்கு தான் சார் அவங்க பேரண்ட்ஸ் ஒர்க்கே பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லுங்க, இப்போ இதிலலாம் வந்து மேல் கேண்டிடேட்ஸ்ட ஒப்பீனியன் கேட்போம், இனிமேல் தானே நீங்கள் அந்த லைஃப்க்கே போக போகிறீங்க. சார் இதுவே மட்டும் சொல்லுங்க சார், இப்பயும் அது இருக்கு சார். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மேரேஜ் அலைன் பார்க்கும்போது ஒருத்தவங்க 100 pounds கேட்டாங்க ப்ளஸ் கார் கேட்டாங்க சார். ஸோ அதனால எங்கள் அப்பா அவங்களுக்கு கொடுக்கவே இல்லை, இன்னமும் இருக்கு அது. சொல்லுங்க, இப்பெல்லாம் நம்ம பாய்ஸ் மேல் கேண்டிடேட்ஸ் தான் இதிலலாம், அதாவது இதிலலாம் நம்ம மேலே தான் மிஸ்டேக் மாதிரி இருக்குது. இப்போ நம்ம எப்படி இந்த லைஃப்பை லீட் பண்ண போகிறோம், நீங்கள் எப்படி உங்கள் பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ண போகிறீங்க? நல்லா கன்வின்ஸ் பண்ணிட்டேன் சார். ஓ சூப்பர். மற்றவங்கெல்லாம் சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஹரிஷ், இதை பற்றின யார் சொல்ல வரீங்க சொல்லுங்கள். அப்புறம் யாரோ சொல்ல வந்தீங்க, நான் ஹரிஷ் சொன்னேன், நீங்கள் சொல்லணும்னாலும் சொல்லுங்கள், இல்லை ஹரிஷ் டேங்க கேட்போம். இல்லை சார் டவுரி அது சரி சொல்லிடும் பண்ணுங்கள், நான் ராஜா பண்ணுறேன். டவுரி கேட்கக்கூடாதுன்றதும் கரெக்ட் தான் சார். அதே நேரத்தில் மாப்பிள்ளை கிட்ட எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க, இவ்வளோ சம்பளம் சொந்த வீடு இருக்கா, இதெல்லாம் பார்த்து பொண்ணு கொடுக்குறோன்ற விஷயமும் டவுரிக்கு ஈக்குவல் தானே சார். சார் இந்த பாயிண்ட் நானுமே இந்த பாயிண்ட் நான் சொல்ல இந்த பாயிண்ட் நான் சொல்ல வந்து இப்போ அவங்களும் எதிர்பார்க்குறாங்க சார், மாப்பிள்ளை இடத்துல சேலரி வாங்கணும், சொந்த வீடு இருக்கணும், இந்த மாதிரி ஒரு வீடை சேலத்து இருக்கணும், அதுமாதிரி அவங்களும் பார்க்குறாங்களே சார் ஈக்குவலாக டவுரி கொடுக்குறதுக்கு சார். ஆமாம் சார், இது வந்து அக்ரி பண்ண வேண்டிய விஷயம். எல்லாருமே இப்போ வந்து ஃபுல் செட்டில்டாக இருந்தால் தான் பண்ணிப்பேன் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே அவங்க கல்யாணம் பண்ணுறப்பே எல்லாமே செட்டிலாக இருக்கணுன்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க, அது கொஞ்சம் இதாக இருக்குது. புரியல இது கொஞ்சம் தப்பா தான் இருக்கு ரெண்டு பேருக்கிட்டுமே. பெரியவங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரீசன் சொல்லி அவாய்ட் பண்ணாங்க. வேற ஏதாவது ப்ளஸ் பாயிண்ட்ஸ் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கோமா, இல்லை நெகட்டிவான பாயிண்ட்ஸ் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கோமா? இப்போ இந்த சொல்லுங்க ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு சார், இந்த மாதிரி மேரேஜ் ரிச்சுவல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கல்ச்சர் படி பார்த்தோன்னா நம்ம நிறைய சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் வச்சுருக்கோம் சார். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் இருக்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த கொஞ்ச நாள் கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கும் சார். கரெக்ட் தான். அப்போ இவங்க சொன்னாங்களே ஜெயஸ்ரீன்னு நினைக்கிறேன், ஃபெஸ்டிவல்ஸ் நிறைய இருக்கு, அது நல்ல எல்லாரையும் ஒன்னா சேர்க்கும்னாங்க. ஹரிஷ் கூட சொன்னார் திருவிழாலாம் நல்லா இருக்குங்கிறது சொன்னார். நைஸ். வேற ஏதாவது மிஸ் பண்ணிருக்கோமாங்க ப்ளஸ் மைனஸ் ஏதாவது? சார் அப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய நார்மல் டெலிவரி தான் சார் ஆச்சு, பட் இப்போ பாத்தீங்கன்னா எல்லாரும் டாக்டர் கிட்ட இந்த டைம்ல எனக்கு குழந்தை எடுத்து கொடுங்க அப்படின்ட்டு அவங்களா வாண்டடா சிசேரியன் போய்க்கிறாங்க சார். அதாவது அப்போ இல்லாம கல்ச்சர்ல இல்லாத ஒரு கெட்ட விஷயத்தை இப்போ பண்ணிட்டு இருக்கோம். ஆமாங்க சார். இந்த பாயிண்ட் கரெக்ட் தான் சார், நம்ம வந்து ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆயிட்டே வருது, அதனால வந்து கம்ப்ளீட்டா பாடியோட லைக்
ஹெல்த் கம்ப்ளீட்டா ஸ்பாயில் ஆகுற மாதிரி எனக்கு தோணுது. இது ரிலேட்டடா வந்து லைக் கேர்ள்ஸ் கன்சீவ் ஆகுறதுல இருந்து பேபிஸ்ல இப்ப நிறைய நார்மலா இருக்கிறதுல இப்போ இப்ப வந்து என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து பிரெக்னெண்டா இருந்தாங்கன்னா அந்த டெலிவரி அப்ப மட்டும்தான் போயிட்டுவாங்க. இப்பனா வந்து ஃபர்ஸ்ட் மந்த்ல இருந்து பிறந்து இப்போ எப்படி பேபி பிறந்து ஒழுங்கா வருமா அப்படின்ற மாதிரி பயப்படுற அளவுக்கு இருக்கு. ஸோ நம்ம ஹெல்த் சாரி இந்த ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து நம்ம நிறைய சேஞ்ச் ஆயிட்டோம். நம்ம கல்ச்சர்ல இருந்து கொஞ்சம் மூவ் ஆயிட்டு வெஸ்டர்ன் கல்ச்சர் ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து நம்ம நிறைய எடுத்துக்கிறோம். அண்ட் கொஞ்சம் ஃபுட் ஹேபிட்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும் சார். நல்லதுல இருந்து கொஞ்சம் தள்ளி போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு ஃபுட் ஹேபிட்ஸ்ல. நல்ல பாயிண்ட், நம்ம அதை பத்தி பேசவே இல்லை இல்லையா. கல்ச்சர்ல இருக்கிற ஃபுட் என்ன, வெஸ்டர்ன் ஃபுட்டை நம்ம அடாப்ட் பண்ணுறோமே. ஹோட்டல்லலாம் அடிக்கடி போகிறோம், எதை எடுத்தாலும் நமக்கு ட்ரீட் தான். இதெல்லாம் நல்லதாக கெட்டதானே நம்ம இன்னும் யோசிக்காமல் ட்ராவல் பண்ணுறப்போ. கரெக்டு தான். அவங்க நம்ம வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாட்ட கல்ச்சர் வைஸ் இருக்கிற நல்ல பாயிண்ட் அப்படி ஏதாவது நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அப்படி ஏதாவது இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் கிடைக்கும். அது ஒரு நல்ல விஷயம் தான். சார் எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா வீக்லி டுவைஸ் கண்டிப்பா நல்லெண்ணெய் பூண்டு அந்த மாதிரி ஒரு சில பொருள் போட்டு ஆயில் பாத் நெகத்துல மூக்கு கண் அந்த மாதிரிலாம் விட்டு கண்டிப்பா பண்ணிடுவாங்க. அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ட்ரெடிஷ்னலா வந்துட்டு இருக்கு, அப்பல இருந்தே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றவங்க இல்லாமல் சொல்லுங்கள், டக்குன்னு யோசிக்கணும் அப்படிங்கிறது வேணால் யோசிச்சு சொல்லுங்கள் இது எங்கள் வீட்டில் நல்லாயிருக்கு அப்படின்னு. நான் எங்கள் வீட்டிலேருந்து ஒன்று சொல்கிறேன், நீங்கள் மற்றவங்க யோசிக்கிற டைமில் வேணால் நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ எனக்கு ரெண்டு அண்ணன், நான் ஒருத்தர், இப்போ நாங்கள் எல்லாருமே மேரீடு. எங்கள் அம்மா வந்து இந்த எங்கள் அம்மா நல்ல சாமி கும்பிடுவாங்க. எங்கள் அம்மா அப்பா நாங்கள் எல்லாருமே நல்ல சாமி கும்பிட்ற ஒரு ஃபேமிலி தான். ஆனால் எங்கள் அம்மா இந்த ஜோசியம் ஜாதகம் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, எங்கள் அம்மாவும் அப்பாவும் பார்க்க மாட்டாங்க. இப்போ பொதுவாக சாமி கும்பிடாதவங்க தான் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, சாமி கும்பிட்றவங்க தான் நிறைய ஜோசியம் ஜாதகம்லாம் பார்ப்பாங்க. இப்போ எங்கள் அம்மா அப்பாவும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் சாமி கும்பிட்றோம், கடவுள் வந்து எங்கள் குழந்தைங்கள நல்லா வச்சுருப்பாருன்னு நாங்கள் நம்புகிறோம். ஃப்யூச்சர் அன்பிரிடிக்டபிளாக இருக்கிற ஒருத்தர் தான், ஃப்யூச்சர் மேலே ஃபியர் இருக்கிற ஒருத்தர் தான் அடுத்து என்ன நடக்குங்கிறதுக்கு போய் ஜோசியமோ ஜாதகமோ பார்க்கணும். எங்களுக்கு வந்து ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும், எங்கள் பசங்க வந்து கண்டிப்பாக கஷ்டப்பட மாட்டாங்க. ஏதோ அவங்க லைஃப்பில் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. கஷ்டப்படுறதுங்கிறது மணியில் பணத்தில் சொல்லலை, அவங்களோட டே டு டே லைஃப்பில் அவங்க சந்தோஷமாக தான் இருப்பாங்க, அவங்க மனசு வந்து சந்தோஷமாக தான் இருக்கும். ஏன்னா எங்களுக்கு எங்கள் கடவுள், அதாவது நாங்கள் கும்பிடுற சாமி எங்களை காப்பாற்றுவார்னு நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு எங்கள் மூணு பேருக்குமே ஜோசியம் ஜாதகம். இப்போ என் ஜாதகம்லாம் முன்னாடி, அதாவது இந்த இந்த ஃபெய்த்தெல்லாம் அவங்களுக்கு அவங்க மேரேஜ் ஆன எங்கள் அப்பா அம்மா மேரேஜ் ஆன பீரியட்லேருந்து வரல, நாங்கள்லாம் கொஞ்சம் வளர 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 தான் இந்த ஃபெய்த் அவங்களுக்கு வந்திருக்கு. முதல்ல எங்களுக்கெல்லாம் ஜாதகம்லாம் இருந்தது, இப்போ என்னோடய ஜாதகமும் எதுன்னு தெரியாது. எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க, அவங்களுக்கும் நான் எதுவும் ஜாதகம்லாம் எழுதவே இல்லை. ஏன்னா எங்கள் அப்பா அம்மாட்டேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயமா நான் அதை பார்க்குறேன். எப்படினாலும் நம்ம கரெக்டான கேரக்டர்லேயோ இல்லை கரெக்டான கண்டென்ட்டோ கொடுத்து நம்ம, இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் நம்ம கொண்டு வந்தால் நம்ம லைஃப் நல்லாயிருக்கும். அதுக்கு கடவுள் நம்பிக்கையே ஒரு காரணம், கடவுள் நம்பிக்கை இல்லைனாலும் அதை நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறதுனால எங்கள் அப்பா அம்மா எங்கள் அண்ணன் தம்பி எங்களில் நாங்கள் அதை பண்ணுறதில்ல. எங்களோட ரிலேட்டிவ்ஸ் பண்ணுறாங்க, சில பேர் எங்களை பார்த்து அதனால் நீங்கள் சாமியே கும்பிட மாட்டீங்க, சாமி கும்பிட்றவங்கனாலே கண்டிப்பாக ஜோசியம் ஜாதகம்லாம் பார்க்கணும்ல அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணுற ரிலேட்டிவ்ஸும் இருக்காங்க. மேபி அவங்களுக்கு அதில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம், இல்லை நாங்கள் அதை கிளியராக அவங்களுக்கு சொல்லாமல் இருக்கலாம், அது ஃபைன், அதை பற்றி ஒரு இஷ்யூ இல்லை. ஆனால் நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோம். அதாவது ஐயையோ இந்த மாதிரி எங்கள் அம்மாட்ட நான் போய் ஒரு தடவை கேட்டேன், ஏன் வந்து இப்படி ஜோசியம் ஜாதகம்லாம் பார்க்குறது இல்லைன்னு. நான் ஒரு ஜோசியர்கிட்ட போவேன், எந்த ஜோசியர்னாலும்
கடைசியாக ஏதாவது உங்கள் பையனுக்கு இந்த தோஷம் இருக்குது இந்த தோஷம் இருக்குதுன்னு சொல்லுவார், ஏதாவது ஒன்று சொல்லுவார், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அது வந்து நான் இவ்வளோ நாள் வளர்த்ததுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம பசங்க மேலே இவ்வளோ குறை சொல்கிறாங்களே, ஏதாவது நீங்கள் தப்பு பண்ணி நான் திட்டு வாங்கினா பரவாயில்ல, இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால் நான் போகிறத நிறுத்தினேன் அப்படின்னு எங்கள் அம்மா ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. நான் இன்னொரு ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட போய் கேட்டேன், அவர் ஒரு தமிழ் ஸ்காலர், அவர்கிட்ட போய் இப்படி ஜோசியம் ஜாதகம்லாம் பார்க்குறது பற்றி ஒப்பி, ஏன்னா எனக்கு இதில் நிறைய க்வெஸ்சன்ஸ் இருந்தது, நிறைய பேர் பார்க்குறாங்க நம்ம அதை மிஸ் பண்ணுறோமா தப்பு பண்ணுறோமாங்கிறதுக்காக நான் போய் கேட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் எந்த ஜோசியர்கிட்ட வேணாலும் போங்க, யார்கிட்ட வேணாலும் போங்க, கடைசியாக ஜோசியம் பார்க்குறவர் என்ன சொல்கிறாரு, இந்த கோயிலுக்கு போங்க, இந்த கோயிலுக்கு போங்க, அந்த கோயிலில் போய் சாமி கும்பிடுங்க, இதுதான் அதாவது கடைசியாக அவர் சொல்ல போகிறது. மனுஷன் கையில் சொல்யூஷன் கிடையாது, கடவுள் கையில் தான் சொல்யூஷன் சொல்ல போகிறாரு. அப்போ அவர் சொல்லி அந்த கோயிலுக்கு மட்டும் நீங்கள் ஏன் போகணும், நீங்கள் நேரம் கிடைக்கும்போது எந்த கோயிலுக்கு வேணாலும் போங்க, எந்த கோயிலில் வேணாலும் போய் சாமி கும்பிடுங்க, இன்னும் சொல்லப்போனால் சர்ச்சு மசூதிக்கு கூட உங்களுக்கு போகணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா போங்க, அப்படி போய் எல்லா சாமியும் கும்பிடுங்க. அப்போ அந்த சாமி கும்பிட்றது உங்களுக்கு ரிலீஃபை கொடுக்குது, உங்களுக்கோ கடவுள் நம்பிக்கை இருக்குது, அப்போ நீங்கள் அதை பண்ண வேண்டியதானே அப்படின்னு அவர் ஒரு ஆன்சர் சொன்னார். அப்போ எங்கள் அப்பா அம்மா பண்ணுறது கரெக்டான ஒரு ஆங்கிள் தான் அப்படிங்கிறத அந்த ஆன்சர்லேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது நான் எங்கள் அப்பா அம்மாட்டேருந்து என் ஃபேமிலியிலேருந்து நான் எடுத்துக்கிட்ட ஒரு லெசன். மற்றவங்க சொல்கிறீங்களா இது மாதிரி லெசன்ஸ் ஏதாவது நீங்கள் யாராவது ஷேர் பண்ணணும்னு வெயிட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஹலோ சார், நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்கு அப்போ தான் தோணுச்சு, எங்கள் வீட்லேயும் அதே மாதிரி பண்ணுவாங்க. எங்கள் அம்மா அப்பா வந்து நல்லா சாமி கும்பிடுவாங்க, ஆனால் மற்றவங்க ஏதாவது இப்போ சொன்னாங்கன்னா இப்போ இந்த கோயில் போய் பண்ணுங்கள் இது பண்ணுங்கன்னா அதையும் வந்து கொஞ்சம் செய்வாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து அப்படி பண்ணால் தான் நல்லது போல் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் இருக்காங்க, அதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் சார். ஒரு அவங்களுக்கு அது நம்பிக்கையாக இருக்குது, ஆனால் அதுவே நம்ம எப்பயுமே அதையே டிபெண்ட் பண்ணியிருக்க வேணாம். நீங்கள் சாமி கும்பிடுங்க ஓகே, ஆனால் சும்மா எல்லாரும் சொல்கிறாங்கிறதுக்கோசரம் இந்த கோவில் போகிறது இதை பண்ண இந்த பூஜை பண்ணுறது அதெல்லாம் வேணாம்னு நினைக்கிறேன் சார். நம்ம வீட்டிலேருந்து கும்பிட்டாலே அது ஓகே தான். மற்றவங்களாம் நல்லது சார், இந்த ஜோசியம் பார்க்கறதுக்கு வந்து நான் அவாய்ட் பண்ணுறேன் சார். எங்கள் வீட்டில் திடீர்னு ஒரு இடம் ஜோசியம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டாங்க. எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் ரெண்டு பசங்க, அக்கா இருந்துட்டாங்க, அதனால அவங்க பையனை நான் தான் வளர்த்துட்டு இருக்கோம். மொத்தம் மூணு பசங்க வீட்டில், அவர் என்ன சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்க ரெண்டு பசங்களுக்கும் நீங்க எதிர்பார்த்து தான் நடக்காது, ரெண்டு பேருக்குமே நீங்க இந்த மண்டபம் புக் பண்ணி பத்திரிகை செய்ய நடக்காதுன்னு ஒருவர் சொல்லி முடிச்சிட்டார். அதை கேட்டு எங்க அம்மா என்னை மூஞ்ச பாக்குறாங்க, இந்த மாதிரி சொல்லிட்டாங்களா அப்படின்னு. அப்ப எதுக்கு நீங்க ஜோசியம் பாத்தீங்க, அதுல இருந்து வெளியே போனா சுத்தினாலும் அது ஒரு மாதிரியா அதுக்கு மைண்ட் வச்சிருக்காரு, இந்த மாதிரி சொல்லிட்டாங்களே இந்த மாதிரி சொல்லிட்டாங்களே, அதனால ஜோசியம் பார்க்க அவாய்ட் பண்ணுங்க. சார், எங்க வீட்டுல ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. எங்க பாட்டி எல்லாம் பாப்பாங்க சார், பட் அவங்க எங்க அம்மா அப்பா அதை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து பசங்க வராது, ஜென்ரேஷனே கிடையாது, அதோட ஸ்டாப்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனா நான் பிறந்துட்டேன், ஸோ அதுல இருந்து எங்க அம்மா அப்பா அதை நம்புறது இல்லை, இன்னொருக்கும் நம்புறது இல்லை. மத்தவங்களும் சொல்லுங்க உங்களோட ஒப்பீனியன், ஏதாவது நீங்க மிஸ் பண்ணிருக்கிற பாயிண்ட்ஸ் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. எங்க வீட்டுல நான் உடம்பு சரியில்லைன்னா, ஹலோ கேக்குது சொல்லுங்க சார். எங்க வீட்டுலனா அது ஒரு சின்னதா சளி இரும்பல் அது மாதிரினா வந்து உடனே உடம்பு டாக்டர்லாம் போக மாட்டாங்க சார். பக்கத்துல எனக்கு அந்த மூலிகை செடி அதெல்லாம் எடுத்து தும்ப செடி இதெல்லாம் யூஸ் பண்ணி கசாயம் மாதிரி போட்டு தருவாங்க, அதுலயே மோஸ்ட்லி சரியாயிடும். அதனால நாங்க அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போற வேண்டிய இது இருக்கு சார். நல்ல பாயிண்ட். இந்த சித்த மருத்துவம் உணவே மருந்து, இந்த பாயிண்ட்டெல்லாம் நம்ம கல்ச்சர்லேருந்து எடுத்துக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் தானே. நைஸ் சார், எங்கள் வீட்லேயும் நிறைய சாமியெல்லாம் கும்பிடுவாங்க சார், ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹோப் கிடையாது, ஜாதகம் இந்த கோயிலுக்கு போனால் இது சரியாயிடும் அது சரியாயிடும் அப்படின்ட்டு. அதே மாதிரி எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஹேபிட் இருக்குது சார், அதாவது எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ இது வந்தாலும் அதை ரொம்ப அதுக்குள்ளே இறங்கி ரொம்ப உடஞ்சி போயிடாம, இது இது ஏதோ ஒரு ரீசன்க்காக நடந்திருக்கு, ஒரு ஒருவேளை நமக்கு ஒரு விஷயம் கிடைக்காம போயிட்டாலும் இதை விட ஏதோ நல்ல விஷயம் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஹோப் இருக்கும் சார். அது வந்து அது ரொம்ப நல்ல விஷயம், அதனால நமக்கு வந்து எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை சமாளிச்சு அதை மீண்டு வந்து திரும்பவும் நார்மல்லா லீட் பண்றதுக்கு
யூஸ்ஃபுல்லாக இருக்கு சார். நைஸ், நல்ல எக்ஸாம்பிள், நல்ல ரோல் மாடல் இந்த மாதிரி இருக்கிறவங்க நமக்கு. மற்றவங்களாம் சொல்கிறீங்களா? வேறு யாராவது ஏதாவது பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருக்கீங்களா? இந்த ஜென்ரேஷனில் நம்ம ஃபோர்ஸாக அவாய்ட் பண்ண வேண்டியது இந்த கேஸ்டிசம் சார். இதனால் போன மந்த்தோட என் கூட படித்த பையன் ஒருத்தன் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டான். இப்போ வரைக்குமே கேஸ்டிசத்தினால வந்து நிறைய தற்கொலைகள்லாம் வந்துட்டு தான் சார் இருக்குது. நம்ம ஃபோர்ஸாக அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இந்த கேஸ்டிசம் சார். ஓ, கஷ்டமாக இருக்கு. நைஸ், நம்ம ஒரு நல்ல டிஸ்கஷன் இன்றைக்கி. இதில் இது கடைசியாக யாராவது ஒரு 10-15 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுவோம். யாராவது உங்களோட ஒப்பீனியன் ஏதாவது மிஸ் ஆகியிருந்தால் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணுவோம். ஹை, எல்லோருக்கும் ரொம்ப நன்றி நீங்கள் இதெல்லாம் பேசுனதுக்கு. இதே மாதிரி வர நாட்கள்லேயே ஏதாவது ஒரு டாபிக் எப்போவாது நம்ம பேசுவோம். நீங்களே கூட டாபிக் சொல்லுங்கள். நான் சும்மா ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது இதை அன்றைக்கி சொன்னேன். நீங்களே கூட ஒரு டாபிக் சொல்லுங்கள், ஒரு அப்பப்போ நம்ம இதை பேசுவோம்.